பரக்கத்து, அனைத்துக்கும் ஆற்றல் மிக்கவும் அல்லாஹ். ஆனா வேண்டியது என்னது? பரக்கத். வேண்டியது என்னது? பரக்கத். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது எதை கொண்டு நமக்கு துவா செஞ்சாங்க? இன்னைக்கு திருமணம் செய்யறோம், ரொம்ப எளிமையா 5000 திருமணம் செய்யறவங்க இருக்கிறாங்க, ரொம்ப ஆடம்பரமா 50 லட்சம் செலவு பண்ணி திருமணம் செய்யறவங்க இருக்கிறாங்க. எப்படியோ திருமணம் செஞ்சுட்டு போ. உன்னுடைய செலவோ உன்னுடைய ஆடம்பரமோ உன் மகிழ்ச்சி நிர்ணயிக்காது. உன்னுடைய செலவோ உன்னுடைய ஆடம்பரமோ உன் மகிழ்ச்சி நிர்ணயிக்காது. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிர்ணயிக்கக்கூடியது பரக்கத்து தான். அதனால தான் மணமக்களுக்கு என்ன துவா செய்யணும்? பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர். உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை உங்களுக்கு தரட்டும், உங்க வாழ்க்கை எல்லாம் பரக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று மணமக்களுக்கு பரக்கத்தை கொண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. துவா செய்தார்கள், துவா செய்யும் நமக்கு சொன்னாங்க. காரணம் என்ன? பரக்கத்து தான் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், பரக்கத்து தான் குறையை மறைத்து குறையை போக்கி நிறைவை உண்டாக்கும், பரக்கத் என்பதுதான் சந்தோஷம் நம்ம தரும். அப்ப அந்த ஒரு பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கணும், நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கணும். நம்ம பொருள் கிடைப்பது பெருசல்ல. நீ பல பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, அல்ல ரொம்ப குழந்தை பாக்கியம் வேணுமே சொல்லிட்டு ஏங்கி இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்து பிறகு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பிள்ளையை பெத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகே இந்த பிள்ளைக்கா நம்ம இயங்கணும், இந்த பிள்ளைக்கா நம்ம வந்து எதிர்பார்த்தோம், இந்த பிள்ளைக்கா நம்ம கஷ்டப்பட்டோம், இந்த பிள்ளைக்கா நம்ம இவ்வளவு செலவு பண்ணோம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இன்னும் பிறக்காம போயிருக்கலாம், அல்லது மெதுவா பிறந்திருக்கலாமே என்ற அளவுக்கு ஒரு கசப்பு அந்த பிள்ளையின் மீது ஏற்படக்கூடியதெல்லாம் இருக்குது. சில பேர் பிள்ளையை பெற்றுட்டு ஹாஸ்பிட்டலும் வீடுமா அழையக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். தான் சம்பாதிச்சதெல்லாம் அந்த பிள்ளையினுடைய மருத்துவத்திற்கே செலவு செய்யக்கூடிய சில பெற்றோர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? கேட்ட புள்ள வந்துருச்சு ஆனால் பறக்கத்தோடு வரலை. கேட்ட புள்ள வந்துருச்சு, புள்ள வந்த பிறகு இருந்த நிம்மதியும் போயிருச்சு, இருந்த சந்தோஷமும் போயிருச்சு, வீட்டில் இருந்த கொஞ்சம் வசதி வாய்ப்புகளும் போயிருச்சு. அப்போ பொருள் தான் வந்திருக்குது, பறக்கத்து வரலை. அதனால தான் அல்லாஹ் நம்ம எதை கேட்குற பொழுதும் இறைவா பறக்கத்தோடு அதை தான் தந்ததில் பறக்கத்தை தா என்று நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். சரி, பறக்கத்து இல்லை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பறக்கத்து உண்டாச்சு அப்படின்னா, அது எப்படியான மோசமான நிலையா இருந்தாலும் அது அல்லாஹ் சுபஹானஹு மாற்றி அமைத்து ஒரு சந்தோஷத்துக்குரியதாக நிம்மதிக்குரியதாக அல்லாஹ் மாற்றிடுவான். மறக்கத்து ஒரு விஷயத்திலிருந்து எடுக்கப்படுது. மறக்கத்து இல்லாத ஒரு பொருள் அது எப்படியா இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம், அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சபாவாசிகள் என்ற ஒரு கூட்டத்தினரை குரான் என்ன பண்றான்? சொல்லி காண்பிக்கிறான். சபா அப்படின்ற ஒரு அத்தியாயமும் குரான்ல இருக்குது. அந்த சபாவாசிகளை குறித்து அல்லாஹ் சுபஹானஹு சொல்லுகிற பொழுது, லக்கத் கான லி சபஈ ஃபீ மஸ்கனியும் ஆயத்துன் ஜன்னத்தைனி அன் யமீன் வ ஷிமால். அல்லாஹ் சுபஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், இந்த சபாவாசிகள் இருந்தார்களே அவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு தோட்டங்கள் இருந்துச்சு. ஊரை சுத்தி வலது பக்கம் இடது பக்கம் என்ன இருந்துச்சு? ரெண்டு தோட்டங்கள் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், இது தானா வந்தது இல்லப்பா, இது உங்களை படைத்த ரப் உங்களுக்கு கொடுத்தது, அதனால் உங்கள் ரப்பின் ரிஸ்கில் இருந்து நீங்க சாப்பிடுங்க. அல்ல அப்படி சொல்றான், உங்கள் ரப்பின் ரிஸ்கில் இருந்து நீங்க சாப்பிடுங்க. வஷ்கூரு லஹு, சாப்பிட்டுட்டு பேசாம இருக்க கூடாது. இந்த ரிஸ்கை வழங்கி அல்லாவுக்கு நீங்கள் நன்றி உடையவளாக இருக்கணும். இந்த ரிஸ்கை வழங்கி அல்லாவுக்கு நீங்க நன்றி உடையதாக இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி பல்தத்துன் தையீபா, அல்லாவே சொல்றான், அல்லாவே கேரண்டி கொடுக்குறான், சூப்பரான ஊர்னு அர்த்தம். பல்தத்துன் தையீபா, ரொம்ப அருமையான ஒரு ஊர், அருமையான ஒரு ஊர். அப்படியான நீர்வளம் விளைஞ்சிச்சுன்னா அப்படி இருக்குது அங்கே. அந்த தோட்டங்களில் இருந்த காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அவ்வளோ சுவை மிக்கதாக இருக்குது, அப்படி காய்ச்சி தள்ளுது. அப்படியான ஒரு ஊர் பல்தத்து தையீபா, சூப்பரான அருமையான ஒரு ஊர். இந்த ஊரை பெற்ற அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறந்தாங்க, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை மறந்தாங்க, தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இந்த இரண்டு தோட்டங்கள், அதனுடைய வருமானங்கள், அதனுடைய வளங்கள் இவர்களை உலகத்திலே மூழ்கடிச்சிச்சு, உலகத்தில் மூழ்கடிச்சிச்சு. அவங்களுக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது, அதை உருவாக்கி நம்முடைய திறமையால் தான் அது உருவாகிதான் நினைச்சுக்கிறாங்க. இன்று தங்களுடைய உழைப்பால் அது அதிலிருந்து அவர்கள் பலன் பெற்றதாகவும், அதை விற்று வியாபாரம் செய்து பொருளை ஈட்டுவதாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ்வை மறந்தாங்க, சுக்கூர் செய்யல, தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுபஹானஹு என்ன செஞ்சான்? இதை உணரணும், இதை மக்கள் இதை உணரும். உன் கையால் அதை உருவாக்கிட முடியாது. உன் கையால் இன்னைக்கு பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், நாம உருவாக்கிட முடியுமா? விவசாயம் பண்ணோட வித்து நமக்கு வேணும்ல, விதை நமக்கு வேணும்ல, பிளாஸ்டிக்கா அது, அலுமினியமா அது, அது அதை உருவாக்குறதுக்கு கூட உலகங்கள் தேவை. அப்போ இந்த காய்களோ கனிகளையும் நாம உருவாக்கிட முடியாது, அது ரப்பு நம்ம கொடுக்கறது. அதை இவங்களுக்கு உணர்த்தணும். அதுக்கு அல்லாஹ் சுபஹானஹு என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த தோட்டத்தை ஒன்றும் பண்ணல, தோட்டத்தை தோட்டமாக விட்டுட்டான், வளர்ச்சியையும் ஒன்றும் பண்ணலை, நல்லா வளர்ந்தும் தள்ளுது.
காய்க்கிறது படுக்கிறது கனியை தள்ளுறது அதுலயும் ஒண்ணும் நல்லா கை வைக்கல, அதான் காய்ச்சி தள்ளுது. இப்ப என்ன செய்யலாம்? அவங்களுடைய அவங்களுக்கு தோட்டமும் பாலாவில வளருவதும் வளர்ச்சியில எந்த குறையும் இல்ல, காய்ப்பதில கணிப்பதில அதுல எந்த குறைபாடும் இல்ல. இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சுவையை எடுத்துட்டான், சுவையை எடுத்துட்டான், கசப்பானதா அதை ஆக்கிட்டான், ஓர்ப்பானதாகவும் கசப்பானதாகவும் என்ன பண்ணிட்டாத அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்ப எப்படி ஆயிருச்சு? அது பயன்படுத்த முடியாம ஆயிருச்சு. அதே பழங்கள் தான், அதே கனிகள் தான் இன்னைக்கு நம்ம விரும்புறோம். ஒரு மாதுளை பழம் வாங்கி சாப்பிடறதுக்கோ ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிடறதுக்கோ நம்ம விரும்புறோம். ஏன்? அதோட ருசி இருக்கிறதுனால. சில இடங்கள் ஆப்பிள் பழம் வாங்குவோம், ஒண்ணுமே சப்புன்னு இருக்கும். சில இடங்கள்ல நம்ம என்ன செய்வோம்? பணத்தை கொடுத்துட்டு ஆப்பிள் பழத்தை அதோட வெளி தோற்றத்தை பார்த்து வாங்கிட்டு நல்ல ரெட் கலர்ல தோல்லாம் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து பார்ப்போம். உள்ள ஒண்ணு ஒரு ருசியும் இருக்காது, ஒரு டேஸ்டுமே இருக்காது. இதே நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நாம் வந்து சலித்துக் கொள்வோம். அப்ப அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பழங்களுடைய சுவை அப்படியே போக்கிட்டா இன்னும் பயன்படுத்தவே முடியாது. சுவை இல்லானாவது எப்படியா போட்டு சாப்பிட்டுலாம், கசக்குது வாயிலே வைக்க முடியல அப்படின்னா. அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டா அல்லா அந்த ரெண்டு தோட்டத்தையும் என்ன பண்ணிட்டா? ஆக்கி விட்டான். பரக்கத்து போயிருச்சு, பரக்கத்து போயிருச்சு. பரக்கத்து இருக்கிற காரணம் தான் சுவை இருந்துச்சு. சுவை இருந்த காரணத்தால் புசித்தோம், வியாபாரம் செய்தோம், வியாபாரம் செய்து பழம் மீண்டும் சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு அந்த பரக்கத்தை எடுத்துட்டதுனால, சுவை போயிட்டதுனால தானும் பயன்படுத்த முடியாது, பிறருக்கும் அதை வியாபாரம் செய்ய முடியாது. என்ன ஆயிரும்? அது பிரயோஜனமற்றதாக ஆயிரும். இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நாம் பெறுவோம், பிரயோஜனமற்றதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நாம பெறுவோம், பிரயோஜனமற்றதாக இருக்கும். அல்லது நம்ம நாம் அதை பெற்றதுக்கு பிறகு நமக்கு அது ஒரு சோதனையா ஆயிரும், நமக்கு அது சோதனையா கூட ஆயிரும். எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்போ நாம் ஒரு பொருளை பெறுகிறோம் அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம் வேணும், நமக்கு அதுல வந்து திருப்தி இல்லாம போயிடக்கூடாது, நமக்கு அது சோதனையா அமைஞ்சிடக்கூடாது. எத்தனையோ பொருள், மொபைலு நண்பர் யூஸ் பண்றாரு, சொந்தக்காரன் அவர் யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம்? மெனக்கட்டு ஒரு மொபைல 15,000-20,000 கொடுத்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து மொபைல் அப்படியே சூடாகும், இருக்குதா இல்லையா? நமக்கு மிக மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிரும். நமக்கு இதே மொபைல் தான் அவன் யூஸ் பண்றான், இவன் யூஸ் பண்றான், அவனுக்கு எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு மாத்திரம் ரெண்டாவது மொபைல் சூடாவது. கொண்டு போய் கொடுத்து வருவோம், ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவான், ரெண்டு நாள் கழிச்சு மொபைல வாங்கிட்டு வரும். வாங்கிட்டு வந்து அடுத்து மொபைல் எல்லா ஒர்க்காவது நெட்ஒர்க் வர, நெட்ஒர்க் டவர் வர மாட்டேங்குது, திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட், இருக்குதா இல்லையா? வாழ்க்கை நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல, எத்தனையோ விஷயங்கள்ல நம்முடைய பிள்ளைங்க விஷயம் நம்ம பார்த்துருப்போம், நம்முடைய மனைவி விஷயம் பார்த்துருப்போம். என் மனைவி என் பிள்ளையையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுல அத்தனை பொருளையும் வாங்கி போடுவோம். நம்ம நாம வாழ்ந்த காலத்துல நம்ம அந்த சுகத்தை எல்லாம் கண்டிருப்போம்னு சொல்ல முடியாது. நாம் நம்முடைய காலத்துல அப்படியான உணவியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னு சொல்ல முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கேட்கறாங்களா, இதை கேட்கறா, ஒன்னே ஆர்டர் பண்ணு, ஒன்னே கொடு, என் மனைவி அதை ஆசைப்படுறாளா, இதை ஆசைப்படுறாளா, உடனே உடனே செய்வோம். அதை இருந்தாலும் இவ்வளவு செஞ்சாலும் என் மேல பிள்ளைகளுக்கு பாசம் இல்லை, என் பேர என் மனைவிக்கு ஒரு அன்பு இல்லை, அல்லது என் வீட்டுல சந்தோஷம் இல்லை, அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குதா இல்லையா? அப்போ காரணம் என்ன என்றால், நாம பொருளின் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இந்த பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும், நம்ம சம்பளம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும், நம்மளுடைய வருமானம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும், நம்மளுடைய வசதி நம்மளுக்கு சந்தோஷம் கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடிய அது கிடையாது. நீ ஏழை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, குடிசை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய பரக்கத்தை தான் அது நிர்ணயிக்கக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியது. அப்ப அந்த பரக்கத்தை வாழ்க்கையை நான் பெறணும்னா நான் என்ன செய்யறது? அதான் நம்ம யோசிக்கணும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் வீட்டுல நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் நம்ம குறப்பட்டுக்கிட்டே போறோம் அப்படின்னா, அங்கே எல்லாம் எனக்கு பரக்க தடைப்பட்டு போயிருக்குது, அங்கே எல்லாம் பரக்க தடைப்பட்டு போயிருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து உழைக்கிறோம், ஊதியத்தை பெறோம், ஊதியம் பெறும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும், நல்லா வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும், நல்லா முயற்சி செய்யணும். 8 மணி நேரம் மத்த உழைக்கிறான்னா நான் 12 மணி நேரம் உழைக்கிறேன், நான் என் வியாபாரம் சம்பந்தமாக என் பிசினஸ் சம்பந்தமாகவே நான் இருக்கிறேன். இருந்தபோது என்ன ஆச்சு, என்ன ஆச்சு? வருமானம் கூட வந்திருக்கும், ஆனால் எதிர்பார்த்த நிம்மதி வந்திருக்காது. அதனால் அன்பு சகோதரர்களை சகோதரர்கள், என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து தான் எனக்கு சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த பரக்கத் என்னுடைய வாழ்க்கையில தடைபடுகிறது என்றால் அது காரணம் என்ன? அது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அது அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், பரக்கத்து அல்லாஹ்வோட கீழ தான் இருக்கு. அதனால அல்லாஹ் நம்ம சொல்றோம் தபாரக்கல்லான்னு சொல்றோம், தபாரக்கல்லா தானே, தபாரக்கு என்ன அர்த்தம்? பரக்கத்தானவன், அல்லாஹ்வோட அந்த பரக்கத்து இருக்குது, அவன் தான் அந்த பரக்கத்தை தரணும். இந்த பரக்கத்தை நான் தராம அல்லாஹ் தடை பண்ணுகிறான். ஏன் நாம தடை பண்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன் சூரத்து ஆராஃப் என்னும் அத்தியாயத்திலே 97-ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிற பொழுது, வலவ் அன் அஹலல் குர்ஆன் ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் ஆர்த். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான்,
இந்த ஊர்வாசிகள் அல்லாவை நம்பி அவனை பயந்திருப்பார்கள் என்றால் ல ஃபதஹனா அலைஹிம் பரக்காத்துமின சமாவல்லால் வானங்கள் மற்றும் பூமியினுடைய பரக்கத்துகளை நாம திறந்து விட்டுருப்போம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் அடைச்சி வச்சிருக்கான்னு அர்த்தம். அல்லாஹ் அடைத்து வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். நீங்க அல்லாவை பயந்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நான் பரக்கத்தை திறந்து விடுவேன். அல்லாவுடைய அச்சம் இல்லை என்றால் நான் அதை அடைத்து விடுவேன். அதற்கு பிறகு என்ன முயன்றாலும் என்ன உழைத்தாலும் அந்த பரக்கத்தை நிம்மதி உங்களால் பெறவே முடியாது என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் பரக்க தடைபட்டு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் இறையச்சம் இல்லாமல் இருப்பது. ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னா பார்க்க முடியாது அப்படிதானே. பரக்கத்தா இருக்கட்டும் தக்வாவா இருக்கட்டும் ரெண்டுமே பார்க்க முடியாது. தொழுகனா பார்க்கலாம், வேற ஒரு இபாதனாலும் அமலா இருந்தாலும் நம்ம பார்க்க முடியும். ஆனா இது ரெண்டுமே எப்படின்னா நம்பிக்கை சார்ந்தது. நம்பிக்கை சார்ந்தது. நீ தக்வாவை கொடு, நான் பரக்கத்தை கொடுக்குறன்ற மாதிரி. எப்படி அது? நீ தக்வாவை கொடு, நீ வந்து தொழுகையாளி, நீ ஒரு முஸ்லீம், நீ ஒரு இபாதாளி என்று ஊரை ஏமாத்திக்கலாம் அப்படிதானே. உண்மையிலேயே ஓ லட்சம் எனக்கு நல்லா தெரியும். நீ தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வாழ்ற, அந்தரங்க வாழ்க்கையில எப்படி வாழ்ற, உன் எண்ணங்கள் எப்படி இருக்குது, உன் மனைவி இடத்துல, உன் பிள்ளைகள் இடத்துல, உன் பெற்றோர் இடத்துல நீ எப்படி நடந்துக்கிற, இதெல்லாம் அறிந்தவன் தெரிந்தவன் ரப். உன் வாழ்க்கையில இறையச்சம் இருந்துச்சுன்னா நான் பறக்கத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில இறையச்சம் இல்லை அப்படின்னா நான் பறக்கத்தை தடுத்துக் கொள்வேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இறையச்சம் இருக்கா நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில என்னை நான் தீர்மானிப்பது, என்னை வழி நடத்துவது அல்லாஹுடைய அச்சம் தான். நான் முடிவெடுப்பது எல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தின் அடிப்படையில தான் முடிவெடுப்பேன். அப்படி அவனுடைய வாழ்க்கை இருக்குதா? என் பெற்றோர் விஷயத்துல அவன் முடிவு எடுக்கணும். எதை வச்சு நான் முடிவெடுக்க போறேன்? என் மனைவி சொல்றதை வச்சா, என் வருமானத்தை வச்சா, எதை வச்சு? அல்லாஹுடைய அச்சத்தை வைத்து. என் மனைவி விஷயத்துல, என் பிள்ளைங்கள் விஷயத்துல, இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் இறையச்சத்துக்கு, அல்லாஹுடைய அச்சத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும். அல்லாஹுடைய அச்சம் தான் அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும். அல்லாஹை பயந்து நம்ம செயல்படணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அப்ப அல்லாஹுடைய அச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்பதாக அல்லாஹ் சுபஹான அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, பரக்கத்து தடைபடுவதற்கு உண்டான காரணத்தை நான் சொல்றேன். வ இன்னல் அபுதல் யுஹரிமு ரிஸ்க பி தன்பின் யுசீபுஹு, ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அவனுக்கு வழங்கக்கூடிய ரிஸ்கை தடுத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான். ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹ் செஞ்சிருவானா, ரிஸ்கை தடுத்து விடுவான். ரிஸ்க்னா வெறும் சாப்பாடு மாத்திரம் இல்ல, ரிஸ்க்னா என்னது? வாழ்வாதாரம். ரிஸ்க் தான் சந்தோஷம், ரிஸ்க்னா மகிழ்ச்சி, ரிஸ்க்னா வாழ்க்கை. நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் சார்ந்துதான் ரிஸ்க். இந்த ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை விட்டு தடுக்கிறான். இதை வைத்து அவன் செய்கிற பாவத்தை வைத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அன்பு சகோதரர்களே, இது நம்ம ரொம்ப மைனூட்டா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீ பல பேர் நம்ம நினைப்போம், நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய முயற்சி செய்யறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற ஒரு முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா, பகலெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு பகலெல்லாம் உழைத்து நைட்டு வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு வந்து என்ன நினைப்போம், என்ன செய்வோம் தெரியுமா? பகலெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸுக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம், அல்லது இணையதளத்தை இதை பார்ப்போம் அப்படின்ற செயல்பாடு இருக்குதா இல்லையா? அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸுக்கு பாட்டு கேட்போம், ஹராம செய்வதனால் ரிஸ்க் தடைப்பட்டு போயிரு. இவ்வளவு உழைச்சிங்களே, இவ்வளவு முயற்சி செஞ்சீங்களே, இந்த முயற்சியினுடைய பிரதிபலனாக அந்த ரிஸ்கை நம்ம பெறணுமா இல்லையா? ஆனா ரிஸ்க் தடைப்படுது. காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை நீங்க செய்யற பாவத்தினால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மனைவிமார்கள் இதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா வெளியே நம்ம அவ்வளவு கஷ்டப்படுவோம், அவ்வளவு உழைப்போம், வீட்டுல அவ்வளவு அனாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது, காலையில ஆன் பண்ண டிவி நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் இசை பாட்டு அரை நிர்வாணம் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா வீடே அப்படியே முஸ்லிம் பிடிச்சதா ஆயிரும். நாம அவ்வளவு கன்ஃபியூஸ் நம்ம ஆகும். நம்ம வீட்டை மகிழ்ச்சிகரமானதை ஆக்கணும், சந்தோஷகரமா ஆக்கணும், இவ்வளவு முயல்றோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குதே. நேற்று பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சு, இன்னைக்கு வந்து பார்த்தா மனைக்கு உடம்பு சரியில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை. சார், இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா கடையில ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா வீட்டுல இந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவதற்காக அதை பண்றான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவதற்காக அதை பண்றான். நாம ஒரு பக்கம் இபாதத்து, ஒரு பக்கம் தொழுக, ஒரு பக்கம் பயான் கேட்பது, ஒரு பக்கம் நல்ல காரியம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹராம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? நாம் இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட மாட்டோம், கடைசி நாம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் அல்லாஹ் கனெக்ட் பண்றான். அல்லாஹ் என்ன பண்றான்? கனெக்ட் பண்றான். ஒன்னு தூய்மையான உள்ளமா இருக்கணும், இன்னும் அசுத்தமான உள்ளமா இருக்கணும். ரெண்டு உள்ளமா இருக்க முடியாதுல்ல, ரெண்டு உள்ளமா இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை என்ன பண்றான்? தூய்மைப்படுத்துறான். எப்படி?
இப்படியான சில சோதனைகளை கொடுத்து, அந்த சோதனைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய அறமான காரியங்கள் இருக்கும். நாம சில விஷயங்களை பெருசா பொருட்படுத்த மாட்டோம், இதுல என்ன இருக்குது நினைச்சிருப்போம், ஆனா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத கோபத்தை ஏற்படுத்துகிற அவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அனாச்சாரமா அது இருக்கும், ஒரு ஆபாசமா அது இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும், பயந்து கொள்ள வேண்டும். அப்ப அடியான் அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஹராமின் காரணத்தினால் அவனுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் தடைபட்டு போவோம். அல்லாஹ் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளை கனெக்ட் பண்ணுவான், நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளை கனெக்ட் பண்ணுவான். நாம தவறு செய்யறோம் அப்படின்ட்டு நாம் பேசாம இருந்த முடியாது. நாம தவறு செய்வதன் காரணம் அதை நல்லா நமக்கு உணர்த்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அது பிரதிபலிக்கும். நல்லது செஞ்சா பிள்ளையோட வாழ்க்கையில பிரதிபலிக்குதா இல்லையா? சூரத்துல் கஃப் அதை நம்ம உணர்த்தது, சூரத்துல் கஃப் அதான் உணர்த்தது. தாய் தந்தைகள் சாலியா இருந்தாங்க, பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் அதனுடைய இதை கொடுத்தா, ரிசல்ட் கொடுத்தா, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அதை அல்லாஹ் சுபஹானஹு பிரதிபலித்தான். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய ஹராம்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர வேண்டிய ரிஸ்க் தடைப்படும். ஆரோக்கியம் ரிஸ்க் தானே, ஆரோக்கியம் என்பது ஒரு ரிஸ்க் தான். அந்த அந்த ஆரோக்கியம் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய மக்களுக்கும் இருக்க வரைக்கும் சந்தோஷம். என் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது, நோய் குறைபாடு ஏற்படுதுன்னா அந்த பிள்ளைங்களை குறைச்சிட்டு கூடாது. பலமா நினைப்பாங்க, எப்படி வந்து பிறந்துச்சோ, பிறந்த காலத்திலிருந்து இது ஒரே முசிபத்து தான், பிறந்த காலத்திலிருந்து இது ஒரே நோய்பாடு தான்ட்டு பிள்ளைங்களை குறைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நமக்கு பிறந்த புள்ள தானே, நம்ம மூலமா வந்த புள்ள தானே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஹராம் செய்யறோம் பாவத்தை செய்யறோம் என்றால் அது நம்முடைய குடும்பத்துக்கு ரிஸ்க் தடைப்படும். ரிஸ்க்னா வாழ்வாதாரம், ரிஸ்க் என்றால் சீரான வாழ்க்கை, ரிஸ்க் என்றால் ஆரோக்கியமான வாழ்க்கை, அது தடைபடும். அப்ப தடைபடாமல் வரணும் அப்படின்னா நாம தூய வாழ்க்கை வாழணும், நாம ஹராமான செய்யக்கூடாது, அல்லாஹ் பயந்து நம்ம வாழணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல பறக்க தரணும். ஏன்னா என் பிள்ளை என்னட்டு பிரிக்க முடியாது, என் பிள்ளை என்னில் ஒரு அங்கம், என் மனைவி பிரிக்க முடியாது, என் மனைவி என்னில் ஒரு அங்கம், என் குடும்பத்தை பிரிக்க முடியாது, என் குடும்பம் என்னில் ஒரு அங்கம். எனக்கு வருவது என்பது என்னுடைய குடும்பத்துக்கு வருவது. அப்ப நான் செய்கிற பாவத்தினால் என் குடும்பத்துக்கு வருவது தடைபடுவது தடைபடுவதாக இருக்குது. அப்போ என்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய அந்த பரக்கத்து நான் செய்யக்கூடிய ஹராமினால் அது தடைபடும் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறது. அடுத்து என்ன, நபி அல்லாஹ்வுடைய காலத்துல ஹக்கீம் அப்படின்ற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார், வந்து அல்லாஹ்வின் தூது அவர்களே எனக்கு பைத்துல் மாலிருந்து இதை தாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பைத்துல் மாலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது முறையும் அவர் கேட்கிறார், எனக்கு இதை தாங்கலை அப்படின்றாரு. அப்போ இரண்டாவது முறை என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாரு. மூன்றாவது முறை என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால் ஹவ்ரதுன் ஹல்வத்துன் ஃபமன் அஹதஹு பிஸஹாவத்தி நஃப்ஸ் பூரிக்க லஹு ஃபீஹி. இந்த செல்வம் இருக்குதே, இது பசுமையானது இன்பகரமானது, ஹல்வா நம்ம அல்வான்னு சொல்றோமா இல்லையா, அது அரபி வார்த்தை தான், பசு ஹவரா, பசுமையானது இன்பகரமானது யாருக்கு தெரியுமா, யார் இது தயால மனசோடு எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் அதிலே அவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான். யாருக்கு, யார் தயால மனசோடு எடுத்துக்கொள்வார், சஹாவத்து நஃப்ஸ், தயால மனசோடு அதை அவர் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதிலே பரக்க செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு தொழில் செஞ்சாலும், எவ்வளவு வருமானத்தை பெருக்கினாலும் வந்ததும் தெரியல போனதும் தெரியலமா சொல்றாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 சம்பாதிச்சேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி 15,000-20,000 சம்பாதிச்சேன், இப்போ 30,000-40,000 சம்பாதிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதுதான் இப்பவும் இருக்குது. அப்போ நான் எப்போ எப்படி சிரமப்பட்டிருந்தனோ அதே மாதிரி சிரமம் நான் இப்போ பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, குறைபாடு என்பது வருமானத்தில் அல்ல, அந்த வருமானத்தை அல்லா பறக்கத்து செய்யலன்னு அர்த்தம், அந்த வருமானத்தை அல்லா பறக்க செய்யல, பறக்கத்தை அல்லா இவன் போக்குவான், அது சகாவத்து நஃப்ஸ் இருக்காது, தனக்கு 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 அப்படின்ற எண்ணம் யார்கிட்ட இருக்குமோ அவருக்கு அல்லா பறக்க செய்ய மாட்டான். அல்லாஹ் அது வருமானத்தை கொடுக்குறான்னா அவருக்கு மாத்திரம் இல்லையே, அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க தானே. நீங்க திருமணம் செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யற அப்படின்னா என்ன அர்த்தம், உன் மனைவி உங்ககிட்ட வர உன் மனைவி நான் சேர்த்து கொடுக்குறேன் அர்த்தம், அதான அர்த்தம். அப்போ எனக்கு உண்டான வருமானம் எனக்குரிய எனக்கானது மாத்திரம் இல்லை, அதுல இருந்து ஒரு பங்கு என் மனைவிக்கு போனோம், அதிலிருந்து ஒரு பங்கு என் பிள்ளைங்களுக்கு போனோம், அதிலிருந்து ஒரு பங்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு போறோம், அதிலிருந்து ஒரு பங்கு நல்ல பணிகளுக்கு போனோம், மார்க்க பணிகளுக்கு போனோம், தேவையுடையவர்களுக்கு போனோம், அனாதைகளுக்கு போனோம். இதான் சகாவத்து நௌஸ், தயாளத்தன்மை, கொடுக்கும் மனப்பான்மை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க கிட்ட கேட்கிறான், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், வரலாறு நமக்கு நிறைய தெரியும், அவரை பத்தி படிச்சிருக்கிறோம், ஒண்ணுமே இல்லாம மதினாவுக்கு வந்தாரு, குறிப்பிட்ட காலத்துல 700 ஒட்டகத்துல அவருக்கு வியாபார பொருள் மதினாவுக்குள்ள வந்துச்சு. மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர், மதினால அவர் இருக்கிற பொழுது 0 வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. சகாபக்கெல்லாம் முன்னாடி வந்தாங்க, நான் ஏதாவது தரட்டுமா, நான் ஏதாவது தரட்டுமான்னு கேட்டு வந்தாங்க, ஆனா அவர் யார்ட்டையும் கைந்து நிக்கல, எனக்கு தொழில் தெரியும், எனக்கு வியாபாரம் தெரியும்,
எனக்கு சந்தை மாதிரி எங்கும் சொல்லி கொடுங்க. சந்தை கூட அந்த மதினாவுடைய மார்க்கெட் கூட எங்கன்னு தெரியல அவருக்கு. அப்படியான ஒரு புதிய மண்ணு, புதிய ஊர், அப்படி இருந்தவர் கையிலும் கை ஒருத்த காசு கிடையாது. அதே மதினாவுக்கு போன மார்க்கெட்டுக்கு போனாரு, உழைத்தாரு, வருமானத்தை ஈட்டினாரு. குறிப்பிட்ட ஒரு காலத்துல மதினாவுக்குள்ள 700 வட்டாரத்துல வியாபார பொருள் வந்துச்சு. அவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினார் அவரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய செல்வ பெருக்கெடுப்பு அல்ல அவங்க தந்திருக்கிறான், இந்த அளவு பறக்க செஞ்சிருக்கிறான், காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வழியில நான் காலையில் 100 செலவு செய்தால் மாலையில் அல்லாஹ் எனக்கு 1000 அதை திரும்ப தந்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய வழியில காலையில் நான் 100 செலவு செய்தால் மாலையில் அல்லாஹ் எனக்கு அதை 1000 திரும்ப தந்து விடுகிறான். அவ்வளவுதான், இது அல்லாஹ் மீது கொண்டிருக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் ஊரு கள்ளி கொடுத்தாரு, மார்க்க பணியில் கள்ளி கொடுத்தாரு. நீங்க பெத்த பெற்றோர்களுக்கு கொடுப்பது கணக்கு பார்க்கறாங்க, பெத்த பெற்றோர்களுக்கு கொடுப்பதற்கு கணக்கு பார்க்கறாங்க. தான் வாழ்ற தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள்லாம் சென்னையில வைப்பாராம், இவர் வேலை பார்த்துட்டு வச்சுப்பாராம், ஆனா பெற்றோர்கள் ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டுக்கலாமா, தனியா இருந்து கஷ்டப்பட்டுக்கலாமா? காரணம் என்ன, அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க என்ற ஒரு நினைப்புல எத்தனையோ பெற்றோர்கள் ஊர்ல விடப்படுபவர்களாக கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? என் பொண்டாட்டி பிள்ளை நான் எப்படி எடுத்துக்கணும், அது மாதிரி நான் பெத்த பெற்றோரா எடுக்கணும், இன்னும் இல்ல சகாவத்து நப்சு இல்ல. இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம், பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். அப்போ எவனிடத்தை சகாவத்து நப்சு இல்லையோ, தயால மனசு இல்லையோ, அந்த காசு பணத்தை கொஞ்சம் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த எண்ணம் இல்லையோ, அவருடைய வாழ்க்கையில பறக்கத்து இருக்காது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பறக்க தடைபட்டு போவதற்கு காரணம் என்னது, அல்லாஹ்வோட அச்சம் இல்லாமல் இருப்பது, வாழ்க்கையில் பாவங்கள் செய்வது, மூன்றாவது பெறக்கூடிய வருமானத்திலே அல்லது பெறக்கூடிய அந்த பணத்திலே கொஞ்சம் தயாளத்தன்மை, ஏழை மக்கள் கொஞ்சம் உதவி செய்யணும், இருக்கிறது எல்லாம் அள்ளி கொடுத்துரும் சொல்லல, முடிஞ்சதை கூடு, அந்த எண்ணம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்திலே சரி ஓ சனி சம்பாதிச்ச காசு உனக்கு எப்படி பலன் தெரிஞ்சு பார்ப்போம், பறக்கத்து எடுத்துனா அல்ல, எல்லாம் வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது, செலவு பண்றதெல்லாம் ஹாஸ்பிட்டலு, செலவு பண்றது எல்லாம் பிரயோஜனமற்றது, என்னதோ காசு கரியாக்குற மாதிரி சம்பாதிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாம் அப்படியே வீணா போயிடும். நீ பல பேர் நம்ம பாக்குறோம், பல பேர் நம்ம பாக்குறோம், வட்டியில மாட்டிக்கிட்டவங்க, பைனான்சஸ்ல மாட்டிக்கிட்டவங்க, அதே மாதிரி நோய் நொடியில மாட்டிக்கிட்டவங்க, கடல்ல மாட்டிக்கிட்டவங்க, அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கூடிய நான் பல பேர் நம்ம பாக்குறோம். காரணம் என்ன, அல்லாஹ் பறக்கத்தை எடுத்து விட்டதான். அப்ப அந்த அடிப்பில் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இவையெல்லாம் பறக்கத்து வந்து தடைபட்டு போவதற்கு காரணம். இந்த பறக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு சில வழிமுறைகளை இந்த மார்க்கம் சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவை நாம் தெரியணும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில பறக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் மருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருலி வ லக்கும் இன்னஹு வ தவாபுர் ரஹீம் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.